ஜெபம் பண்ண கடவோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொன்னது போல், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே வந்து காத்திருப்பது எங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொன்ன வேத வாக்கின்படி தகப்பனே, எங்கள் அருகில் இருந்து எங்கள் சமீபத்திலே இருந்து எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே உம்மை பாடி உம்முடைய நாமத்தை புகழ்ந்து துதிக்கும் பொழுது ஆண்டவரே, நீ அதில் மகிமைப்படுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு வரை உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிரப்ப வேண்டும் என்று இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 634வது பாடலை பாடுவோம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 634வது பாடல். பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தே, என் உள்ளத்தில் நீ சமாதானம் சம்பூரணமாயடைந்தே. மதுய ஊதிரத்தா என் பாவம் நீங்க கண்டே, ஏசைய நான் ஆறுதல் கண்டடைந்தே. வாழுதற்கான புயாமல் பிரயாசப்பட்டே, என் முயற்சி நீக்கின போதோ என் மீட்பரால் அருள் பற்றே. மதுய கண்டே, இசையரின் ரட்சிப்பினா நான் ஆறுத கண்டடைந்தேன். தம் கரத்தை என் மீது வைத்து நீ சுஸ்தமாவாயன்றன. நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் என் பாவம் நீங்க கண்டே, இசையரின் ரட்சிப்பினார் நான் ஆறுத கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியநாத என் பக்கத்தில் விளங்குவார். முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். மதுய ஊதிரத்தார் என் பாவம் நீங்க கண்டே, இசையரின் ரட்சிப்பினார் நான் ஆறுத கண்டடைந்தேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் மன்னக்கடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். ஜாயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பாவங்களுக்காக மனம் மருந்தினதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்மை அறியாமலே அநேக தவறுதங்களை தப்பிதங்களை நாம் செய்து வருகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனத்தாழ்மையாக தகப்பனே என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லுவோம், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லுவோம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு தராயி இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தப்பித்தங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை மருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற வல்லமையும் மகிமையும்
ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறைமையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 91 சங்கீதம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சதா காலமிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எண்ணாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 1 வசனம் முதல் 10 வசனம் வரை. எண்ணாகமம் 21 அதிகாரம் 1 வசனம் முதல். வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்டபோது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர், இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடைவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்.
அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசையினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. யாவரும் இணைந்து விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வாதாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கனிமையால் திருப்பிட்டு பிறந்தார். பொன்னி விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறிந்து மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாள திரும்பினார். மூன்றாம் நாள் மறித்தோடு திரும்பினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமைப்பாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய உயிரிழையும் பரிசுத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தையும் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 613வது பாடலை பாடுவோம். ஒரு மருந்தும் குரு மருந்து உம்பரத்தில் கண்டேனே என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 613வது பாடல். மருந்தரும் குரு மருந்து உம் பரத்தில் கண்டேனே, அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியீச்சாளாய் முளைத்த மருந்து, வறுமையை மாற்றும் மருந்து, வறுமையுள்ளோர்க்கு வாய்த்த மருந்து, ஒரு மருந்தரும் குரு மருந்து உம் பரத்தில் கண்டேனே, சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவத்தருமீதில் படர்ந்த மருந்து, மங்கையே வைப்பவம் மாற்றும் மருந்து, வல்ல சர்ப்ப விஷம் மாய்த்த மருந்து, ஒரு மருந்தரும் குரு மருந்து உம் பரத்தில் கண்டேனே. மோசே முதல் முன்னோ காணா மருந்து, மோட்ச மகிமையை காட்டும் மருந்து, தேசத்தோர் பீணியை தீர்த்த மருந்து, தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து, ஒரு மருந்தரும் குரு மருந்து உம் பரத்தில் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, செவிடு குருவை திஞ்ச மருந்து, பாணாத்தீரித்துவமான மருந்து, மனுவாய் உலகினு வந்த மருந்து, ஒரு மருந்தரும் குரு மருந்து உம் பரத்தில் கண்டேனே. செத்தோயிர்த்தே மருந்து, ஜீவன் தவறாதருளும் மருந்து, பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து, பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து, ஒரு மருந்தரும் குரு மருந்து
உம் பரத்தில் கண்டேனே. நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது ஜனங்களிடத்தில் தயவு பெற்றார்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கென்று எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கமான காலகட்டங்களிலே அவரே எங்களுக்கு தஞ்சம் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய அடைக்கலமாக எங்களுடைய பாதுகாப்பாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நெருக்கமான நாட்களிலே ஆலயத்திலே வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத இந்த நெருக்கமான காலகட்டங்களிலே நாம் வீடுகளில் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைகளுக்காகவும் தரிசனங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸினுடைய தாக்கத்தை உணர்ந்து நாம் அனைவரும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடைக்கப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவரை நாம் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு கூட உங்கள் மத்தியிலே சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:22 பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 45:22 பார்க்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா தீர்க்கன் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அதனுடைய துவக்கம் சொல்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. பூமியின் எல்லை எல்லா இடத்திலும் இந்த கொரோனாவினுடைய வியாதி அல்லது அதனுடைய தாக்கம் எல்லாருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நிறைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, தீர்க்கன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் நேபுகாத்நேச்சாரினுடைய நாட்களிலே அந்த சிலை வணக்கத்திற்கு முன்பாக நின்ற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று பேரும் ஆண்டவருக்கு முன்பாக நின்றதை பார்க்கின்றோம். இந்த எண்ணெய் நோக்கி பாருங்கள் என்கின்ற இந்த வசனத்தினுடைய பின்னணியம் எங்கிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், நாம் வாசிக்க கேட்டதான எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 21:1 நாம் பார்க்கின்றோம். இந்த எண்ணாகம புஸ்தகத்திலே 21:1 நாம் பார்க்கின்ற அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, 21:8, அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். நம்முடைய விடுதலை அல்லது நம்முடைய வாழ்வு எங்கிருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவரிடத்திலே இருக்கின்றது. இந்த 21:1 நான் 3 பகுதியாக பிரித்து உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். முதல் பகுதியாக முதல் 3 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, நோ God's presence, அதாவது கடவுளின் பிரசன்னத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த 21:3 சொல்லப்படுகின்ற பகுதி இஸ்ரவேல் மக்கள்
கானானினுடைய ராஜா ஆராத்தினுடைய நாட்களிலே சிலர் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது சிறை பிடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், கிருபையாக அவர்களை மீட்டு கொடுக்கின்ற அந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய ஆரம்பம் எங்கிருக்கிறது என்று சொன்னால், எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 13 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். கடைசி பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், 12 வேவுகாரர்கள் சென்று அந்த தேசத்தை வேவு பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். 10 பேருடைய செய்தி, அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அங்கே 13:31 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அதே போல 33 பார்க்கிறோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது கொரோனா பெருசா, ஆண்டவர் பெரியவரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரியவர் என்கின்ற சிந்தனை நம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களினுடைய வாழ்க்கையிலே பார்த்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த 10 பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மக்களை நாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் 2 பேர் சொல்லுகின்றார்கள், நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். காரணம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி யோசுவாவும் காலேபும் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த முழு உலகத்திலும் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்து கட்டத்திலே, எல்லாரும் கொரோனாவை பெரிதாக பார்த்து பயந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே, ஜீவனுள்ள கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கின்ற நாம் எதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களை மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தையும் காப்பாற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நம் எல்லாருடைய சிந்தனையிலும் பதித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். அதைத்தான் அந்த ஜனங்கள் மீண்டும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மோசே சொல்லுகின்றார், எப்பா உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கிறபடியினாலே நீங்கள் போய் போரிட வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், 14:40 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த மலையின் மேல் ஏற துணிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது உடன்படிக்கை பெட்டியும் 44 வசனம் சொல்கிறது, மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு என்ன செய்யவில்லை, போகவில்லை. அதாவது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மறுத்துவிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் எல்லாவற்றையும் சுகமாக்கக்கூடியவர், ஆண்டவர் தடுக்கின்ற சக்தி நிறைந்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நம்முடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் நிரப்பிக்கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். இரண்டாவது, இந்த பகுதியிலே பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், ஃபீல் காட்ஸ் கிஃப்டட் லைஃப், கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியோடு வாழ பழக வேண்டும். நாம் எல்லாரும் அடைபட்டிருக்கின்ற இந்த சூழலிலே அல்லது இந்த நெருக்கமான காலகட்டங்களிலே நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நாம் எப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற காரியம் எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 21:4 5 நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், வழியின் நிமித்தம் ஜனங்கள் மன மடிவடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாதை அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோர்வை உண்டாக்கினது. காரணம், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே கானான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார்.
ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையினுடைய குறைவு அல்லது விசுவாசத்தினுடைய குறைவு, அவர்கள் வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகினது. எனவேதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வழி நிமித்தம் ஜனங்கள் மன மடிவடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த காலகட்டத்திற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நினைப்பதற்கு பதிலாக நாம் யாரை நினைத்து கொண்டு, ஒருவேளை நம்முடைய பணத்தை நம்பி நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது நம்முடைய படிப்பை நம்பி நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது கடவுள் இல்லை, இந்த உலகத்தினுடைய அறிவுதான் பெரிது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்பவில்லை என்றால் அந்த பாதையை சோர்வின் பாதையாக மாறுகிறது. இன்னொரு காரியத்தையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அதாவது தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்த பொழுது ஜனங்கள் சொன்ன பதில் என்ன என்று சொன்னால், இந்த உணவு, அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், தேவன் மிக சிறந்த ஒன்றை நம்முடைய கரங்களிலே கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை அல்லது அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் வெறுப்பு நிறைந்ததாக இருக்கும். ஒருவேளை இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை என்று சொல்லப்படுகின்ற இந்த காலங்கள் வெறுப்பு நிறைந்ததாக அல்லது மனதிலே சோர்வு நிறைந்த ஒரு பயணமாக இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த ஒளி இந்த மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கொரோனா பெருசா, ஆண்டவர் பெருசா என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ளவர் பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்விலே அறிந்து கொள்வோம். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழக வேண்டும். மூன்றாவதாக, அந்த பகுதியினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கின்றோம், வெண்கல அங்கே பார்க்கிற பகுதி, கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அற்பமாக, அதை நன்மையாக எண்ணாத பொழுது ஆண்டவர் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுப்புகிறார். அதே போலதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் வந்தது. இஸ்ரவேல் மக்கள் அதனுடைய விளைவு என்ன செய்தது என்று சொன்னால், அநேகரை கடித்த பொழுது அநேகர் மாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராக, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மோசையினிடத்திலே வருகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் மோசையினிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக என்ன செய்தான், விண்ணப்பம் பண்ணினான். இந்த காரியம் எங்களை விட்டு நீங்கும்படி, இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி. அதே போலதான் நாம் எல்லாரும் வீடுகளிலே இருக்கின்றோம் அல்லது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் நம்முடைய செல்போன், இன்னுமாக டிவி தொடர்கள் என்று சொல்லி நாம் இல்லாமல் ஆண்டவர் பக்கமாக எல்லாரும் திரும்ப வேண்டும். அன்றைக்கு மோசே அதைத்தான் செய்தார். கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும் என்று ஜனங்களுக்காக அங்கே அவரிடத்திலே கேட்கிறார்கள். மோசே ஜபம் பண்ணுகின்றான், மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று அதுதான். கிறிஸ்தவர்களாகிய நாம் அடைக்கப்பட்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே அல்லது இந்த நெருக்கம் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே இந்த முழு உலகமும் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் கூட வேண்டும். நாம் தனியாக, குடும்பமாக அல்லது நாம் மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலையை காண்பிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகின்ற காரியம், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நிறுத்தி வை, ஒரு கம்பத்தை நட்டி அதிலே வெண்கல சர்ப்பத்தை வை என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்றைக்கு
இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே நடந்த பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள், வாழ்வதற்கான சூழலை பெற்றுக்கொள்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3 அங்கே 14 நாம் பார்க்கின்றோம். 3:14 பார்க்கிறோம், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Look at in Jesus. ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி அன்றைக்கு ஒரு வெண்கல சர்ப்பம் அங்கே வனாந்தரத்திலே நடந்து போன மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுத்ததோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நம்முடைய தொழில்துறைகள் ஒருவேளை ஒரு சோர்ந்து போன ஒரு நிலையாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே இனி நான் எப்படி எழுந்து என் தொழிலை செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன வேகத்திலே போய்கொண்டிருக்கிறது, அதனுடைய குறைவிலே என்னை சமாளித்துக் கொள்ளலாமா என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும், அவரை தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம், கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கின்ற பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி வந்த ஆண்டவர். அவர் இந்த கொரோனாவினுடைய எல்லா காரியங்களையும் மூலக்கூறுகளையும் அழித்து நம்மை விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறதான கிருபைகளை அவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 21 3 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்வோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், இந்த கொரோனாவை காட்டிலும் என்னை படைத்த ஆண்டவர் பெரியவர், இந்த கொரோனாவை பார்க்கிலும் என்னை படைத்திருக்கிற ஆண்டவர் பெரியவர், அது எவ்வளவு தூரம் வீரியம் கொண்டு அது பரவ நினைத்தாலும் ஆண்டவர் அதனுடைய சீற்றத்தை அடக்குவதற்கான வல்லமை என் ஆண்டவருக்கு இருக்கிறது என்பதை நாம் உணருவோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த வீடுகளிலே உட்கார்ந்து அடைக்கப்பட்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்ததை நாம் அற்பமாக எண்ணவிட்டோம். எனவேதான் இந்த மன மடிவான சூழ்நிலையிலே நிற்கின்றோம். எனவே ஆண்டவரை நாம் பெரியவராக பார்ப்போம். மூன்றாவது, இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றார். அதைத்தான் நான் மீண்டும் அந்த வசனத்தோடு கூட நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 45:24 சொல்லுகின்றார், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் என்பது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் எல்லாருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜபம் செய்வோம். நாம் இருந்த இடத்திலே தலை தாழ்த்தி கடவுளினுடைய பிரசன்னத்தை உணருவோம். கொரோனாவை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர், அதனுடைய சீற்றத்தை அடக்கக்கூடிய வல்லமை என் ஆண்டவருக்கு உண்டு, பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கும்படிக்கே நான் உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை சுற்றிலும் இந்த கொரோனாவினுடைய வார்த்தைகள் விழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது உம்முடைய வசனம் எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் ஆண்டவர் பக்கமாக நாங்கள் திரும்புகின்றோம் ஆண்டவரே.
உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னது போல, ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் நீர் வைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கொரோனாவினுடைய எல்லா சீற்றமும் நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு பின்பாக இருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் எங்கள் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் விடுதலை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக பொருளாதாரத்திலும் ஆண்டவரே, வியாதியினுடைய நெருக்கத்திலும் இன்னுமாக பயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வசனம் சொல்கிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. இந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் தப்புவிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்த்தி எங்களை கனப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முழு உலகத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டை உம்முடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நீர் வேலியடைக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய விடுதலையை நீர் கட்டளையிட்டருளும். நீரே மகிமைப்படும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வலுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ளவரும், தாம் ஒருவருமாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காத்து வழிநடத்த கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆதாரம் நீதானையா,
மதிக்கையில் மாதா பிதாவெல்லை தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பட்டேதையா எளியன் மேல் மற்றோர்க்கு பட்டேதையா எளியனுக்கு ஆதாரம் நீதானையா மிகும் மேடையில்